எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 ஃபர்ஸ்ட் ஓட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த வாரம் நாமினேஷன்ல 7 பேர் நாமினேட் இருக்காங்க. அன்அபிஷியல் ஓட்ல ரவீனா தாகா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல ஐஷுவும் தேர்ட் பிளேஸ்ல பவாச்சலத்திரையும் இருக்காங்க. நேற்று எபிசோட் முடிஞ்சதும் பார்க்கும்போது ஜோவிகா தேர்ட் பிளேஸ்ல இருந்தாங்க. ஆனா இப்ப ஒரு ஸ்டெப் இறங்கி ஃபோர்த் பிளேஸ்க்கு போயிருக்காங்க. நேற்று எபிசோட் முடிஞ்சதும் வனிதா கொடுத்த ரிவ்யூல அதிகமா ஜோவிகா பத்தி தான் பேசியிருப்பாங்க. இவங்க ஜோவிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி ரிவ்யூ பண்றதா பலரும் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த விஷயம் கூட ஜோவிகாவுடைய ஓட்டு குறையறதுக்கு காரணமா இருந்திருக்கலாம். ஜோவிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாஃப்டான கேர்ள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் நேத்து எபிசோட்ல தென்பட்டுச்சு. ஸ்டடிஸ் பத்தி பேசும்போது 9th வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா ஜோவிகா சொல்லுவாங்க. அதுக்கு யுகேந்திரன் உங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கோ அந்த ஃபீல்டில் நீங்கள் டிகிரி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. விசித்ராவும் மினிமம் +2 படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஜோவிகா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இதுக்கு மேலே யாரும் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு மற்ற கண்டஸ்டன்ட்லாம் போகும்போது மணி ஐஷு இன்னும் சிலர்லாம் சேர்ந்து ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அந்த வழியாக ஜோவிகா கிராஸ் பண்ணும்போது அவங்க முகம் இறுக்கமாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இது வரைக்கும் பப்ளிக்கில் ஜோவிகாவை பார்க்கும்போது நமக்கு ஒரு சாஃப்டான ஜோவிகாவை பார்க்குற மாதிரி தான் தெரியும். ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. இன்னும் போக போக அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஐஷுவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாஃப்டான க்யூட்டான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி மக்கள் பார்வையில் பட்டுட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுனால அமீர் பவனோட ஃபேன்ஸ் கூட இவங்களுக்கு ஓட் பண்ணிட்டு இருக்கலாம். நேற்று எபிசோட்ல பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் இன்னசென்ட்டா இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி தான் தெரியுது. சில பேர் சைலண்டா இருந்தா கூட மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருவாங்க. ஐஷுவும் ஜோவிகாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி நாமினேட் பண்ணிக்கிட்டாங்க. போக போக இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து ரவீனா பொறுத்த வரைக்கும் அதிக வாக்கு வித்தியாசத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. பிக் பாஸ் அளவுக்கு மக்களுக்கு பிடிச்ச ஒரு ஷோ அப்படின்னா அது குக் வித் கோமாளியையும் சொல்லலாம். அதுவும் அந்த ஷோல இருக்கக்கூடிய கோமாளிகளை ஆடியன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த வகையில ரவீனா இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. ஒரு செலிபிரிட்டியா உள்ள போனாலும் கூட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க நல்ல துருத்துருன்னு தான் இருக்காங்க. எத்தனை தடவை நாமினேட் ஆனாலும் இப்போதைக்கு அவங்க பிக் பாஸ் வீட்டு வெளியில போக மாட்டாங்க அப்படிங்கறத 100% நம்பலாம். அடுத்ததா பவாச்சலத்துறை அவர்கள் தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது சந்தோஷமான விஷயம்தான். ஏன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் வயசானவங்களுக்கு அந்த அளவுக்கு ஓட்டு எப்பவுமே வந்தது கிடையாது. அது மட்டும் இல்லாம இவர் மக்கள் மத்தியில பரிச்சயமானவரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நேற்று எபிசோட்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு கதை சொல்லியிருப்பாரு. அந்த கதை கண்டிப்பா ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கும். ரீசெண்டா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் கருத்துலாம் எங்களுக்கு வேண்டாம், என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில பவாச்சலத்துறை தேர்ட் பிளேஸ் இருக்கிறத பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுது. அதுக்கப்புறம் விசித்ரா ஐஷுவை நாமினேட் பண்றதுக்காக சொன்ன காரணம் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஐஷு கிளாமரா ட்ரெஸ் பண்றதா சொல்லியிருப்பாங்க. ஆனா ஐஷுவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயுமே அவளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் குறை சொல்ற மாதிரி இருந்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி விசித்ரா நாமினேட் பண்ணதுனால கண்டிப்பா ஆடியன்ஸுக்கு விசித்ரா மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் உருவாயிருக்கும். இந்த வாரம் அவங்க நாமினேஷன்ல இல்லாததுனால தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனா அடுத்த வாரம் அவங்க நாமினேஷன்ல வந்தாங்கன்னா கண்டிப்பா ஆடியன்ஸ் அவங்கள வச்சு செஞ்சிருவாங்க. அடுத்ததா பிரதீப் ஆண்டனிக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓட்டு வரல. சீசன் 3ல கவினை பாக்குறதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கும் போது கவின் கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சி ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருப்பாரு. இந்த சீசன்ல கண்டஸ்டன்டாவே வந்திருக்கிறதுனால கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருந்துட்டு இருக்கு. சில விஷயங்களை அவர் வாண்டடா செய்யறத பாக்கும்போது ஆடியன்ஸுக்கு பெருசா அவரால் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லணும். அட்லீஸ்ட் டாஸ்க்லயாவது ஏதாவது பண்றாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததான் அனன்யாவும் யுகேந்திரனும் கடைசி 2 பிளேஸ்ல இருக்காங்க. நேத்து அனன்யா கடைசி பிளேஸ்லயும் இன்னைக்கு யுகேந்திரன் கடைசி பிளேஸ்லயும் இருக்காரு. இன்னும் இருக்க போற இந்த ஒரு வாரத்துல இவங்க ஏதாவது பண்ணி மக்கள் மனசுல இடம் பிடிக்க போறாங்களா இல்ல கடைசி பிளேஸ்ல தான் இருக்க போறாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.